இந்த பார்க்குக்கு ஸ்கூல் படிக்கும் போது வந்தது. பாரு, இன்னும் எதுவுமே மாறலடா, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆமாம், மீட் பண்ண எவ்வளோ இடம் இருக்குது, இங்கே ஏன்டா வர சொன்னா? என்ன கருமமோ, அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். வருவான், கேளு. எங்க ஒரு நிமிஷம், இப்போ ஒருத்தவங்க மேலே போனாங்கல்ல, அவங்க இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்களா இல்லை இங்கே தான் டியூஷன் ஏதாவது படிக்கிறாங்களா? அவங்க டியூஷன்லாம் படிக்கல, அவங்க தான் டியூஷன் அக்கா. ஏங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்க பிஎட் முடிச்சுட்டு டியூஷன் எடுக்கிறாங்க இப்போ. தேங்க்ஸ்ங்க. இந்த ஃபார்மை எல்லாருமே காப்பி பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டுக்காத மச்சான், ஃப்ரீயா விடு. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் எங்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஓகே, இந்த சம்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். அப்புறம் கடைசியில் சொல்லலைன்னா சொல்லக்கூடாது, சரியா? ஆ, ஒரு நிமிஷம் இருங்க, அமைதியாக இருக்கணும். டேய் வாடா. எதுக்குடா எதுக்குடா மாலா மிஸ்ஸை பார்த்துட்டே இருக்க? மாலா மிஸ் மேலே ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கண்ணுடா. கொண்ணா கொண்ணு ரெண்டு குத்துருவோம் பார்த்துக்கோ, ஏன்னா மாலா மிஸ்ஸை லவ் பண்ணுறேன். ஓ, அப்போ நானும் மாலா மிஸ்ஸை லவ் பண்ணுறேன். அப்படின்னா பிடிச்சதா ஒரு விஷயம் சொல்லு பார்ப்போம். ஒன்று என்னடா ஒன்று, மாலா கிட்ட எனக்கு மூணு பிடிக்கும்டா. மூணா? ரெண்டு தானடா. ஐயோ ஐயோ, கைஸ், இவன் பேர் பரணி, நம்ம டியூஷனுக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட், கேவிஎஸ் ஸ்கூலில் படிக்கிறான். ஹாய். சரி, போய் உட்கார். ஆளை பாக்குறீங்க? ஒருவேளை நம்மளும் சைட் அடிக்கிறானோ?
சரி ஓகே, எல்லாரும் கிளம்புங்க, நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம். கை காட்டுறன்னு தெரில ப்ரோ, நான் ஏதோ நீங்கள் திமிர் முடிச்சிங்கன்னு நினச்சேன் ப்ரோ. ஆ, உனக்கு ரொம்ப திமிர்றா. டியூஷனுக்கு வந்தமா படித்தமான்னு இருக்கணும். எதுக்குறேன் ஆளை சைட் அடித்த ப்ரோ? உங்களால் நான் எங்கே ப்ரோ சைட் அடித்தேன்? நான் என் ஆளுக்காக தான் நான் டியூஷனே ஜாயின் பண்ணியிருக்கேன். அதான்டா, சைட் அடிக்கணும்னா வாழை மட்டும் சைட் அடி. எதுக்குற எங்கால சைட் அடிக்கிற ப்ரோ? நான் மாலா மிஸ் தான் ப்ரோ சைட் அடித்தேன். உங்கால் யார் ப்ரோ? மாலாக்கா தான்டா ஆளு. டேய், நீ எங்கள் ஆளு ப்ரோ? போங்க ப்ரோ. நீங்களாம் டியூஷன் படிக்கிறதுக்காக தான் வரீங்க, ஆனால் நான் மாலா மிஸ் அடி சைட் அடிக்கிறதுக்காக தான் டியூஷனே ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே பாருடா, நாங்களும் மாலா சைட் அடிக்க தானே டெய்லி டியூஷன் வரோம். ஏண்டா, அப்போ ஒருத்தவங்க கூட படிக்கிறதுக்காக டியூஷன் வரலையாடா? படிப்பாடா முக்கியம், மாலா தான்டா முக்கியம். டேய் வாடா. எப்படா இருக்கீங்க? எப்படா இருக்க? நல்லா இருக்கண்டா. டேய், கல்யாணம் மட்டும் சொல்லிடாதரா. சரி மச்சான், கல்யாணமே தான்டா. அடப்பாவி, நீமா. டேய், உனக்குலாம் ஏவன்டா பொண்ணு கொடுத்தது? என் மாமனார் தான். ஆஹா, மதுன் போட்டிருக்கு. டேய், டியூஷனில் படித்த மதுன் மட்டும் சொல்லிடாத. அதே மது தான்டா. டேய், டியூஷன் படிக்க வந்து மாலாக்காவை தான்டா லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன். எப்படா மதுவை கரெக்ட் பண்ண? அதுவா? அறிவில்ல இப்படி வர மூஞ்சு முகரியும் பாரு. எங்க வேடிக்கை பார்த்துட்டு வர? எரும மாடு எனக்குனே வருது பாரு. எங்க ஒரு நிமிஷம், உங்ககிட்ட உங்ககிட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. மாலா எப்படி? மாலா டியூஷன் அக்காவா? ஆ, டியூஷன் அக்கா. அவங்கள பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல, அவங்ககிட்ட டியூஷன் ஜாயின் பண்ணலாம் இருக்கேன் அதான். ஓ, டியூஷன் ஜாயின் பண்ண போறீங்களா? அப்போ ஓகே. அவங்க எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ ஈவினிங் தான் முடியும். ஈவினிங் ஒரு 5 to 8 வரைக்கும் கிளாஸ் இருக்கும், அவ்வளோதான். தேங்க்ஸுங்க.